ஹலோ மக்களே, ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு அப்புறம் ஒரு வேறு லெவல் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு போயிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா காளிங்கராயன் அணைக்கட். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தண்ணி ஓடுதுன்னு பார்த்திங்கன்னா பவானி ஆறு வந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது காளிங்கராயன் பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது. இந்த அணைக்கட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் ஆத்துப்பாறைக்கு போகணுன்னா பவானி சுற்றி போய்க்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை ஒட்டியே இருக்கிறதுனால கோவிலுக்கு மேலே போனால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம போக முடியும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இவங்க எந்த டிக்கெட்ஸுமே இதுக்கு வந்து வாங்குறது கிடையாது. இந்த கோவிலை ஒட்டியே இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு மேலே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கிளியராக வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். காவேரி ஆறு பவானி ஆறு சேர்ற இந்த இடத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்குது. நாங்கள் வந்தன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போல் நிறைய பேர் வந்து நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக சேவல அறுத்தும் பொங்கல் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தண்டராயன் கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா அந்த ஆற்றுப்படுகை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எந்த இடம் எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்தோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் குளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். இந்த இடத்த வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அச்சசல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியர் டேம் மாதிரியே தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் தான் வந்து கீழே மேலே இருந்தே பார்த்துருக்குது. அதனால் கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் வந்து கீழே இறங்கி போனோம். என் ஃப்ரெண்டு டக்குன்னு வந்து வலிக்கி விட்டு டம்முன்னு விழுந்தாங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பாசம் கட்டி கிடக்குது. இந்த இடத்துல வந்து நீச்சல் கற்றுக்கிறதுக்காக சின்ன பசங்க நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தர்மாகோல் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு வந்து உள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லையா, இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் வந்து நடந்து போனோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம காட்டுறேன் பாருங்க. நான் இது மேலே ஏறி கூறுறேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக பாசம் கட்டி கிடக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக தான் வந்து கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு தெரியுமா. நான் மட்டும் கொஞ்சம் காலை ஊனலன்னா அந்த நாலு ஸ்டெப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னை இழுத்துட்டு போயிருக்கும். சிங்கனானை போட்டு சீக்கிரம் போனோம்னா வலிக்கு உள்ளந்து ஊரே பார்க்கும் அப்படிங்கிறத வந்து நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த இடத்துல நடந்து போனவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வந்து நாலஞ்சு டைமாவது விழுந்ததை வந்து நான் பார்த்துட்டேன். எவ்வளோ ஸ்டடியான மனுஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக விழுந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுத வச்ச விதி போல். சொன்னால் யாருங்க நம்பரா, இப்போ பாருங்களேன் என்ன நடக்கும்னு. டே தம்பி, உன்னை கொஞ்சம் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுறா அப்படின்னு வந்து தான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன பண்ணா தெரியுமா, டக்குனு வந்து சரிக்கிட்டு வந்து கீழே விழுந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறணும் அப்படிங்கிறது வந்து நினச்சிருப்பான் போல. டக்குன்னு என் பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கூட கோரல, திடீர்னு வந்து என் தோல் மலை காலை வச்சு அந்த பக்கம் மறுபடியும் குதிச்சான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தான். அதை வந்து நான் காட்டல. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுக்குது அப்படின்னு. அதுக்கான புது டெக்னிக் தான் இது. என் கல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுரசுறுப்பான கல்லை கால் கடையில் வச்சுட்டு நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலுக்காது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இப்போ யூஸ் பண்ணி இந்த பக்கம் போனேன். இதை பார்த்த சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் திருப்பூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கான டிராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகும். இந்த வரதுக்கான ரூட் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெருமாநல்லூர் வரணும் திருப்பூர்லேருந்து, அப்புறம் வந்து பெருமாநல்லூர்லேருந்து குன்னத்தூர் வரணும், அப்புறம் வந்து குன்னத்தூர்லேருந்து பெருந்துறை வரணும், இல்லைனா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தோடு வரணும். சித்தோடுலேருந்து பவானி வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஈஸியாக வந்துடலாம். இவ்வளோ ஈஸியான ரூட்டை வந்து நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லைப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிற மைண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது. இருந்தாலும் வந்து இந்த ரூட் வழியாக வந்தீங்கன்னா நீ ஈஸியாக வந்துடலாம். எப்போவுமே வந்து கூகுள் மேப்பை மட்டும் நம்பி வந்துட முடியாது. அதனால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆளுகிட்ட வந்து கேட்டு பார்க்கணும், அவங்க வந்து சொல்லுவாங்க வழி. நாங்கள் வந்து அப்படி கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி ஒரு ஊர் இருக்கா என்ன அப்படின்னு வந்து எங்ககிட்டே திருப்பி கேட்டாங்க. உடனே ஆட்டோக்காரங்களுக்கு தெரியாத ரூட்டா அப்படின்னு வந்து என் மைண்டில் வந்து தோணுச்சு. உடனே வந்து அவங்கக்கிட்ட ரூட் கேட்டோம், கரெக்டாக வந்து ரூட் சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ரூட் கேட்டு கரெக்டாக வந்துக்கோங்க. இந்த கொடிவேரி ஒகேனக்கல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா பரிசல் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பரிசலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எது வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இங்கிருந்து ஒரு கார்னர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பரிசலில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு வந்து கம்மியான சார்ஜஸ் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நாங்கள் நிற்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஆழம் இல்லாமல் இருக்குது. இப்போ இவன் குதிப்பான் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி தான். இந்த பரிசல் வந்து நாங்கள் அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அந்த எட்ஜு வரைக்குமே வந்து போயிட்டு உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த மறுபடியும் வந்து அந்த இடத்துலையும் விட்டுருவாங்க. நீச்சல் தெரியாதவங்க இவ்வளோ தூரம்லாம் வராதிங்க, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி, அவங்கவுங்க குளிக்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கெலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து முன்னாடி நின்று குளிச்சுட்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி இந்த கோவிலோட முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எழுதி போட்டிருப்பாங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா
நீங்களே பாருங்களேன். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பரான பிளேஸுங்க இது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து ரவுண்டாக உங்கள் ஃபேமிலியோட வந்து வந்து நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட்லாம். அப்படி வந்து நாங்கள் சாப்பாடு வந்து நாங்கள் கொண்டு வரலை, நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, இதுக்காக வந்து கடைக்கு வந்து ரொம்ப தூரம் போகணுமா, பக்கத்தில் வந்து கடைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது வந்து உத்தண்டராயன் கோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுறலாம். கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நிறையா கடைகள் வந்து இருக்கும். அங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு சுட சுட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை அப்படின்னு நிறையாவே கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கி உங்கள் இஷ்டப்பட்டதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லக்கேஜ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அதை வந்து இங்கே இடத்துல நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு வந்து பெரிய போர்டாக வந்து எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம கொண்டு வர பொருள் வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல செப்பரேட்டாக கிடையாது. ஸோ நம்ம கொண்டு வரதை வந்து பார்த்திங்கன்னா நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்பை அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் வந்து எப்படி இருந்தாலும் வரதான் செய்யும். அதை வந்து கண்டிப்பாக வந்து குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல வரவங்க எல்லாருமே அந்த இடத்துலையே போட்டு போயிடறாங்க. அதனால தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர பொருளை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து இன்னுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிறையா கூட்டமும் இந்த இடத்துக்கு வரும். அப்புறம் என்ன, கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் வந்து தர்பூசணி, அப்புறம் மாங்காய், மண்ணாச்சி பழம் அப்படின்னு வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே வெரைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எந்த மீன் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம்னா அவங்க அப்போவே பொறிச்சு நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கலாக்காயும் வந்து வச்சுருந்தாங்க, கலாக்காய், அப்புறம் மாங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வேணுங்கிறத வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட்டாஸ் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ.